அஜித் தமிழ் சினிமாவோட கிங் ஆஃப் ஓபனிங்னு அழைக்கப்படுபவர். இதுக்கு ஆரம்ப படம் வரைக்குமே பெரிய வசூல் அனைத்து பகுதிகளிலும் இருந்துச்சு. ஆனா அவர் எப்ப சிவாவோட இணைந்தாரோ அதிலிருந்து அவரோட மார்க்கெட் உலக அளவுல அதிகரிக்க தொடங்குச்சு. நடிக்கும் திரைப்படங்கள் எப்பவுமே முதல் 2 நாட்கள்ல வசூலை வாரி குவிக்கும்ங்கிறதுனால இந்த கிங் ஆஃப் ஓபனிங்கிற செல பெயர் ஹிஸ்டரியில செல்லமா அமைஞ்சிருச்சு. படம் நல்லா இருந்தா வசூல் வீட்டை கண்டிப்பா தொடரும். சியா அஜித்தோட நடிப்புல வெளியான வலிமை மற்றும் துணிவு போன்ற திரைப்படங்கள் சொல்ல சாதனை படைத்தது. வலிமை திரைப்படம் என்னதான் விமர்சன ரீதி கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் சொல்ல முதல் இடத்துலதான் இருந்துட்டு வருது. வெளிநாட்டுல முதல் நாள்ல 38 கோடி ரூபாய் வசூல் செய்தது. இதுவரைக்கும் எந்த படமும் முறியடிக்கல. வசூல்ல முந்தும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா வலிமையோட சாதனைய முறியடிக்க முடியல. இதுவரைக்கும் அஜித் தான் பாக்ஸ் ஆபீஸ் கிங்னு ஹாலிவுட்ல வலம் வந்துட்டு இருக்காரு. துணிவு 2 திரைப்படமும் ஒரே நேரத்துல வெளியான நிலையிலையும் இதோட படம் பாதிக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில வசூல் மன்னன் என்பதை துணிவு படம் மூலமாக நிரூபிச்சு காட்டினாரு. நீ நடிப்பில் நெல்சனின் இயக்கத்தில் ஜெயிலர் திரைப்படம் பிரம்மாண்டமாக வெளியாகி திரைக்கு வந்திருக்கு. இதன் இசையில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல வெளியான இந்த திரைப்படம் சுல்ல வேட்டையாடிட்டு வருது. பன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெரப் என திரையுலகில இருக்கிற முன்னணி நட்சத்திரங்கள் பலரும் இந்த படத்துல நடிச்சிருக்கிறதுனால உலக அளவுல இந்த படம் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. படத்தை தொடர்ந்து ரஜினி ஐஸ்வர்யாவோட தயாரிப்புல ஐயாவோட இயக்கத்துல லால் சலாம் என்ற படத்துல நடிச்சிருக்காரு. கிரிக்கெட் விளையாட்டை அடிப்படையாக கொண்டு உருவாகிற இந்த படத்துல விஷால் மற்றும் விக்ராந்த் இவர்களாக நடிக்க ரஜினி தீன்பாய் என்ற கெஸ்ட் ரோல்ல நடிச்சிட்டு வராரு. லர் மற்றும் லால் சலாம் படத்தை தொடர்ந்து ரஜினி ஞானவேல் இயக்கத்தில் இவர் 170 படத்துல நடிக்க இருக்காரு. படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்க இருக்கு. அடுத்து தலைவர் 170 திரைப்படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக இருக்கிறதாகவும் ரஜினி இதுல அதிகாரியாக நடிக்க இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. நீயோட வழக்கமான படங்கள்ல இருந்து இந்த திரைப்படம் முற்றிலுமாக வித்தியாசமான படமாக இருக்கும்னு ஹாலிவுட் வட்டாரத்துல பேசப்படுது. மேல தலைவர் 170 படத்துக்கு டேன் என்கிற டைட்டில் வைக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுது. தின் பூஜை தினத்திலேயே வெளியிடுறதுக்கும் திட்டமிட்டு இருக்காங்களாம்.